பனிரெண்டாவது திருப்பாவை கனைத்திளங்கற்றெருமை. ராகம் கேதார கௌளே, தாளம் ஆதி. கனைத்திளங்கற்றெருமை கன்று கிரங்கி கனைத்திளங்கற்றெருமை கன்று கிரங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர நனைத்தில் சேராக்கும் நற்செல்வன் தங்க நனைத்தில் சேராக்கும் நற்செல்வம் தங்க பனித்தலை வீழனின் பாசல் கடை பற்றி பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நிவாய் திரவாய் மனத்து கினியானை பாடவும் நிவாய் திரவாய் இனி தான் எழுந்திராய் ஏதென்ன பேர் முறக்கம் இனி தான் எழுந்திராய் ஏதென்ன பேர் உறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தே லோரம் பாவாய் அனைத்தில்லத்தாரும் அறிந்தே லோரம் பாவாய் கனைத்திளங்கற்றெருமை ஏ மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள். மார்கழி மாதம் விடியற்காலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி மேலிருந்து விழும் பனியின் குளிர்ச்சியையும் எருமைகள் தம் கன்றுகளை நினைத்து சொரிந்த பால் வெள்ளத்தால் ஏற்பட்ட குளிர்ச்சியையும் பொருட்படுத்தாமல் இறைவனை அடையும் வழியை எடுத்துரைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். இப்பாடலில் எத்தகு சிரமப்பட்டாயினும் ஒருவர் விடாமல் எல்லோரும் இறைவனின் திருப்பாதம் சேர வேண்டும் என்ற நோக்கில் அமைத்துள்ளார். இளம் கன்றுகள் பசியால் அலறிக்கொண்டு சுற்றித் திரிகின்றன. அவற்றை எண்ணி அவற்றிற்காக இறங்கி தங்கள் மடிவழியே பால் சொரிகின்றன எருமைகள். அதனால் உன் இல்லத்தின் வாசல் முழுதும் நனைந்து சீராகி உள்ளது. அத்தகு வளமிக்க பசுக்களையும் சிறந்த செல்வத்தையும் உடைய ஆயன் கோபனின் தங்கையே கொட்டுகின்ற மார்கழிப்பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு வாசல் கூரையினை பற்றி கொண்டு காத்து நிற்கின்றோம் என்கின்றாள். மேலும் முன்னொரு முறை சீதையை கவர்ந்து சென்ற தென்னிலங்கையின் அசுரனான இராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமகனாகிய நாராயணனின் பெருமையை பாடியும் கூடவா நீ உன் வாய் திறக்காமல் இருக்கின்றாய்? இவ்வூரில் உள்ள அனைத்து வீடுகளில் உள்ளவர்களும் எழுந்த பின்னும் இது என்ன பெரிய தூக்கம்?
இனியாவது எழுந்திருப்பாயாக என்று எழுந்து வந்து நீராடி பின் நாராயணனை வழிபட்டு அவன் அருள் பெறுவாயாக என்றும் தன் தோழியை அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.